கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திமுக தலைவர் ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஐபேக்குடன் இணைவதில் மகிழ்ச்சி என்று அறிவிக்கும் வரை தமிழகத்தின் பெரும்பாலானோருக்கு பிரசாந்த் கிஷோர் என்று ஒருவர் இருப்பதே தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இந்தியாவின் பெரும்பாலான தேர்தல்களில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த பிரசாந்த் கிஷோரின் தாக்கம் இருக்கிறது. பீகார் மாநிலத்தின் கோனார் எனும் கிராமத்தை சேர்ந்த மருத்துவர் ஸ்ரீகாந்த் பாண்டே என்பவரின் மகன்தான் பிரசாந்த் கிஷோர். பிறந்தது சிறிய கிராமம் என்றாலும் வசதியான குடும்பம் என்பதால் கல்லூரி படிப்பும் அதன் பிறகு ஐநாவில் வேலையும் ஒன்றும் எட்டாக்கனியாக இருக்கவில்லை. மூன்றாம் உலக நாடுகள், குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகளில் ஐநா முன்னெடுக்கும் சுகாதார நடவடிக்கைகளில் எல்லாம் முன்னின்று செயல்படுத்திக் கொண்டிருந்தார் பிரசாந்த் கிஷோர். அப்போது இந்தியாவை மாற்றுவது குறித்து கனவு கண்டு கொண்டிருந்தார். ஐநாவில் இருந்த பிரசாந்த் கிஷோரை ராகுல் காந்தி தான் தனது சொந்த தொகுதியான அமேதிக்கு அழைத்து வந்தார். ஐநாவில் சுகாதாரத்துறையில் பணியாற்றிய பிரசாந்தின் அனுபவம் ராகுல் காந்தியின் சுகாதார திட்டத்திற்கு வடிவம் கொடுக்க உதவியது. ராகுல் காந்தி தன் தொகுதிக்காக கட்டிய மருத்துவமனையின் கட்டுமானத்தை கண்காணிக்கவும் அதன் பணிகளை ஒருங்கிணைக்கவும் நியமிக்கப்பட்டார் பிரசாந்த் கிஷோர். அதே நேரத்தில் வறுமையில் பின்தங்கியிருக்கும் இந்தியாவை முன்னேற்றுவதற்கான பெரிய திட்டத்தையும் தன் கையில் தயாரித்து வைத்திருந்தார். ஆனால் ராகுல் காந்தி அந்த திட்டத்தில் ஆர்வம் காட்டவில்லை. அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் பக்கம் பக்கமாக கடிதம் எழுதியும் பலன் இல்லை. மருத்துவமனை கட்டுமான பணி நிறைவடைந்த நேரத்தில் ராகுல் காந்திக்கு பிரசாந்த் கிஷோரின் மீது அதிருப்தி ஏற்பட்டது. இதையடுத்து உத்தரப்பிரதேசத்தில் இருந்து குஜராத்திற்கு பறந்தார் பிரசாந்த் கிஷோர். அங்கு முதல்வராக இருந்த இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தான் ராகுலிடம் பணியாற்றியவன் என்று அறிமுகமானார். அந்த நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் மோடியிடம் சொன்ன யோசனைதான் அவரது வாழ்க்கையே மாற்றியது. மேற்கத்திய நாடுகளில் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நுணுக்கங்களை தனியார் நிறுவனங்கள் வகுத்து கொடுப்பது பற்றி மோடியிடம் பேசினார் பிரசாந்த் கிஷோர். அப்போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்படவிருந்த நேரம் என்பதால் அந்த யோசனையை செயல்வடிவமாக்க பாஜக தலைமை முடிவும் செய்தது. அப்போது உருவாக்கப்பட்ட நிறுவனம்தான் சிஏஜி. இதன் இயக்குநராக பிரசாந்த் கிஷோரும் தலைவராக சுனிலும் நியமிக்கப்பட்டனர். இந்த சுனில் தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்காக பணியாற்றியவர். மோடி பேச வேண்டிய கூட்டம், அணிய வேண்டிய உடை, மக்கள் மத்தியில் பேச வேண்டிய விஷயம் என ஒவ்வொன்றையும் இந்த சிஏஜி நிறுவனம் கவனித்தது. பாஜகவின் தேசிய முகமாக மோடி வளர்ந்திருக்காத நேரம்தான் அது. நாடு முழுவதும் மோடியின் முகம் சென்றும் சேரவில்லை. மோடிக்கு எதிர்ப்பு குரல்கள் கட்சிக்குள்ளேயே நிறைந்து கிடந்தன. அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து மோடியை பாஜகவின் ஒற்றை முகமாக மாற்றி காட்டினார் பிரசாந்த் கிஷோர். ஆப்கி பார் மோடி சர்க்கார் என்ற முழக்கத்தை உருவாக்கி மூளை முடுக்கெங்கும் கொண்டு சேர்த்தார் பிரசாந்த் கிஷோர். பாஜக என்றாலே இந்துத்துவ சித்தாந்தம் நினைவுக்கு வந்த பெரும்பாலான இந்திய வாக்காளர்களுக்கு மோடி அப்படிப்பட்டவர் அல்ல என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினார். நீங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டியதில்லை, மோடிக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்ற எண்ணம் வாக்காளரிடையே உருவாக காரணமாகவும் இருந்தார். பாஜக மேடைகளில் மோடி நேரடியாக தோன்ற வேண்டியதே இல்லை. ஒரு இடத்தில் பேசினாலே 3D ஹாலோகிராம் மூலம் இந்தியாவின் பட்டித்தொட்டி எங்கும் மோடியின் முகத்தை கொண்டு சேர்க்க முடியும் என்ற ஃபார்முலா இவர் வகுத்து கொடுத்ததுதான். தேர்தல் முடிவுகள் வெளியான போது பிரசாந்த் கிஷோரின் ஃபார்முலா வெற்றியும் பெற்றிருந்தது. பாஜக வெற்றி பெற்று மோடி பிரதமரானால் பிரதமர் அலுவலகத்தில் தனக்கு ஒரு வேலையை வாங்கிவிடுவதுதான் பிரசாந்த் கிஷோரின் திட்டமாக இருந்தது. கூடவே சிஏஜி நிறுவனத்தை அரசின் அதிகாரப்பூர்வ ஆலோசனை நிறுவனமாக ஆக்க வேண்டும் என்றும் விரும்பினார். ஆனால் பாஜக அதற்கு செவி சாய்க்கவில்லை. தேர்தல் வியூகத்துக்காக செலவு செய்த கணக்கு குறித்து பிரசாந்திடமும் சுனிலிடமும் விளக்கம் கேட்க அவர்களிடம் பதில் இல்லாதது பாஜகவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. இனி பிரசாந்த் கிஷோரை கழட்டி விடுவது என்ற முடிவுக்கும் வந்தது பாஜக. பாஜகவுக்கும் பிரசாந்த் கிஷோருக்குமான உறவு தொழில்முறை உறவு தானே தவிர அதை தாண்டி எதுவும் இல்லை என்று பாஜக தலைவர்கள் பேட்டி கொடுக்க தொடங்கினர். தன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய பாஜகவை தோற்கடிப்பதுதான் தன் லட்சியம் என சபதம் ஏற்ற பிரசாந்த் கிஷோர் பாஜகவுக்கு எதிராக கட்சிகளுக்கு இனி வேலை செய்வது என முடிவு செய்தார். சிஏஜி நிறுவனம் கலைக்கப்பட்டு பிரசாந்த் கிஷோர் தலைமையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி, அதாவது ஐபேக். பீகாரில் பாஜகவில் இருந்து பிரிந்து நிதிஷ்குமார் தேர்தலை சந்திக்க தயாரான நேரம்தான் அது. நிதிஷுடன் இணைந்தார் பிரசாந்த் கிஷோர். நிதிஷ்குமாருக்கு போட்டு கொடுத்த பிரசாந்த் கிஷோரின் கணக்கு தப்பவே இல்லை. நிதிஷ்குமார் வெற்றியும் பெற்றார்.
நிதிஷ்குமாருக்கு கிடைத்த வெற்றி பிரசாந்த் கிஷோரின் மாஸ்டர் பிளானால் கிடைத்த வெற்றி என்று செய்திகள் காட்டு தீயாய் பரவியது. இந்திய அளவில் பிரசாந்த் கிஷோரின் பெயர் கொடிக்கட்டி பறக்க ஆரம்பித்தது. தன்னை வெல்ல வைத்த பிரசாந்த் கிஷோருக்கு அன்பு பரிசாக ஐக்கிய ஜனதாதள கட்சியின் துணைத் தலைவர் பதவியை கொடுத்த நிதிஷ்குமார், பிரசாந்த் கிஷோர் ஐக்கிய ஜனதாதளத்தின் துணைத் தலைவராக இருந்த போதே ஐபேக் நிறுவனம் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சிக்காக பணியாற்றியது. அந்த தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளமும் போட்டியிட்டது. தன் கட்சிக்கு எதிராக பிரசாந்த் கிஷோர் வேலை செய்வதை பார்த்து எரிச்சலான நிதிஷ்குமார் துணைத் தலைவர் பதவியிலிருந்து பிரசாந்த் கிஷோரை நீக்கி உத்தரவிட்டார். அடுத்து நடைபெற்ற குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவை வீழ்த்த காங்கிரசுக்காக வேலை பார்த்தார் பிரசாந்த் கிஷோர். ஆனால் பாஜகவை வீழ்த்த முடியவில்லை. உத்தரப்பிரதேசத்திலும் அகிலேஷ் யாதவுக்காக வேலை செய்த போதும் இதே கதைதான். குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் பாஜகவை வீழ்த்த பிரசாந்த் கிஷோரின் ஃபார்முலாக்கள் எடுபடவே இல்லை. 2017 நடைபெற்ற பஞ்சாப் மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்காக ஒப்பந்தமானார் பிரசாந்த் கிஷோர். அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியும் அமைத்தது. வெற்றிக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர்கள் எங்கள் வெற்றிக்கு பிரசாந்த் கிஷோரும் அவரது குழுவும் தான் காரணம் என்று அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்க தொடங்கினர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்காக வேலை பார்ப்பார் என்று தகவல்கள் கசிந்த நிலையில் பிரசாந்தின் அணுகுமுறை ராகுலுக்கு பிடிக்காததால் இந்த ஒப்பந்தம் வதந்தியாகவே வந்து மறைந்தது. அடுத்து ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை நியமித்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. தன் மேடையிலேயே அறிமுகப்படுத்தி பிரசாந்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்க போவதையும் வெளிப்படையாக சொன்னார். அந்த தேர்தலில் ஜெகன்மோகனுக்கு கிடைத்த வெற்றி பிரசாந்துக்கு மிகப்பெரிய செல்வாக்கை உருவாக்கி கொடுத்தது. குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் தன்னுடைய ஃபார்முலா எடுபடாமல் போனது குறித்து செய்திகள் ஊடகங்களில் பெரிய அளவில் கசியாமல் பார்த்து கொண்ட பிரசாந்த் கிஷோர் ஜெகன்மோகன் வெற்றியை தேசிய அளவில் பேசு பொருளாக்கவும் தவறவில்லை. ஜெகன்மோகன் வெற்றிக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியுடன் பணியாற்ற ஒப்பந்தமானார் பிரசாந்த் கிஷோர். 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவுடனும் கமலஹாசனுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரசாந்த் கிஷோர். திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோருடன் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றிய சுனில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறவே மக்கள் நீதி மய்யம் மற்றும் அதிமுகவுடன் இருந்த பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டு திமுகவுடன் இணைந்தார் பிரசாந்த் கிஷோர். ஸ்டாலினும் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஆந்திராவில் ஜெகன்மோகனை வெற்றி பெற வைக்க கிராமம் தோறும் பாத யாத்திரையும் சந்திரபாபு நாயுடுவின் இமேஜை காலி செய்ய முன்வைக்கப்பட்ட இனி உங்களை நம்ப மாட்டோம் பாபு என்ற முழக்கமும் பெரிய தாக்கத்தை உருவாக்கி கொடுத்தன. இதே ஃபார்முலாவை மேற்கு வங்கத்திலும் தமிழகத்திலும் புகுத்தினார் பிரசாந்த் கிஷோர். ஸ்டாலின் அணி என்ற செயலியையும் ஒன்றிணைவோம் வா என்ற செயலியையும் தொடங்கி மக்களுடன் நேரடியாக உரையாட வைத்தது ஸ்டாலின் தான் வராறு பாடலை உருவாக்கி அதை தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தது. திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களை கிராம சபை கூட்டம் மூலம் மூளை முடுக்கெங்கும் அனுப்பி மக்களை சந்திக்க வைத்தது என திமுகவின் பலத்தை அதிகரிக்க அடுக்கடுக்கான திட்டங்களை செயல்படுத்தினார் பிரசாந்த் கிஷோர். அதே நேரத்தில் தனது முன்னாள் நண்பன் சுனில் ஆலோசகராக இருக்கும் அதிமுகவை பலவீனப்படுத்தும் வேலையையும் கச்சிதமாக செய்து வந்தார் பிரசாந்த் கிஷோர். அதிமுகவின் ஊழல்கள் என பட்டியலை தயாரித்து அதை மக்களிடம் கொண்டு சேர்த்ததும் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற முழக்கத்தை உருவாக்கியதும் 10 ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்த அதிமுகவின் அஸ்திவாரத்தை உலுக்கிவிட்டது. 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது திமுக. மேற்கு வங்கத்தில் பாஜக 3 இடங்களை பிடித்தால் தான் இந்த பணியில் இருந்தே விலகி விடுவதாக சவால் விட்ட பிரசாந்த் கிஷோர் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணியை 214 இடங்களில் வெற்றி பெற வைத்துள்ளார். தான் நினைப்பவர்தான் அரியணையில் ஏற முடியும் என்ற கருத்தை இந்திய அரசியல் வட்டாரத்தில் சப்தம் இல்லாமல் உருவாக்கியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். தான் செய்ய நினைத்ததை செய்து முடித்து விட்டதாகவும் இந்த பணியை நிறுத்திவிட்டு சில காலம் ஓய்வு எடுக்க போவதாகவும் சொல்லியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். ஐநாவில் இருந்து இந்தியாவுக்கு பறந்து வந்து இந்தியாவின் தலையெழுத்தை மாற்ற வகுத்த திட்டங்களை கிடப்பில் போட்டிருக்கும் பிரசாந்த் அதை நிறைவேற்றுவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். பிரசாந்தின் ஆசை என்பது இந்தியாவில் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பதாகவே இருக்கிறது. அதற்கு அவர் அடுத்து குறிவைத்து காத்திருப்பது என்ன என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம்.